உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதை சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த காலத்தில் நம்ம உணவு உண்ணக்கூடிய உணவும் நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா அதிகமாகவே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு காரணம், இன்றைய காலத்தில் நிறைய வகையான சிறப்பான உணவுகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த மசாலா ப்ராடக்ட்லேயே சில வகை மசாலா ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் KNR செட்டிநாடு மசாலா, இவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய மசாலா வகைகள்லாம் எந்த வகையில் ரொம்ப சிறப்பு அப்படின்றதையும், எத்தனை வகையான மசாலா தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த நான்வெஜ் மசாலாலாம் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறப்போ, சார் உறுதியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு நிறையவே கிடைக்கும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய நிறுவனம் பெயர் வந்து KNR செட்டிநாடு மசாலாங்க. என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்பிராஜன். நம்ம ஒரு இப்போ கடந்த ஒரு 3.5 வருஷமாக நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. மக்கள் மதியில் நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம 20 வகையான மசாலாஸ் வந்து தயாரித்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பி முடிச்சுட்டு எப்படி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க சார்? இல்லை சார், ஃபுட்டு பி முடித்தது வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இது நம்ம சைடாக எடுத்து யோசித்தோம், என்ன மக்களுக்கு ஒரு தரமான பொருள் கொடுக்கணுன்ட்டு. அது எந்த ஃபீல்டில் எடுத்தோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அது அம்மாவை வந்து நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்களுடைய கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னால அவங்ககிட்ட கேட்டோம், அம்மாக்கிட்ட கேட்டோம், நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து கொடுத்தாங்க. அது எல்லாமே நம்ம வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் கொடுத்தோம், நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பல்காக ஒரு கம்பெனி பேரில் வந்து ஆரம்பித்தோம். இப்போ ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மசாலா வகை தயாரிச்சிங்க சார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் தாங்க தயாரித்தோம். ஏன்னா நான்வெஜ் செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மக்கள்கிட்டையும் நான்வெஜ் மசாலா நல்ல வரவேற்பு இருக்குங்க. நண்பரே வணக்கம். வணக்கம், நான் கொய்த்துலேருந்து பேசுகிறேன். கொய்த்துலேருந்து நேற்று நம்ம எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாப்புல, நீங்கள் அனுப்பி விட்டதா வீட்டிலேருந்து. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் சிக்கன். கொதிச்சுக்கிட்டு இருக்கு சிக்கனு, நல்ல கலராகவும் இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன். இந்த KNR செட்டிநாடு மசாலா அப்படின்ற ஒரு ஐட்டத்தை வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1 இயராக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. வெஜ்லேயும் சரி, நான்வெஜ்லேயும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்ம வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா இது அவங்க வீட்டிலே வீட்டிலேயே பண்ணிவிட்டு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது குவாலிட்டி வைஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் யூஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு என்னோடய நெய்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாம் இல்லையா, அதனால் அப்படியே சொல்லியிருந்தேன், நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது வந்துட்டு அவங்க எல்லாமும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இல்லை ரொம்பவே நல்லா தான் இருக்குது, வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எங்களோட சர்க்கிள் அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டு ஒரு சின்ன ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து இதை நான் வந்துட்டு என்னோடய நெய்பர்ஸ் ப்ளஸ் என்னோடய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ண மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபர்தராக எப்படிலாம் ஆட் பண்ணிவிட்டு வந்தீங்க? 1 by 1 ஆட் பண்ணிங்க? இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி 1 by 1 நம்ம வந்து ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணி கொடுத்தோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம கொடுத்தோம், அது எப்படி இருக்குது வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு சிலர் வந்து ஃபீட்பேக் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 20 வகை மசாலா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 20 வகையில் உங்களுக்கு மசாலா பொடி இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் ரொம்ப இதுதான் சார் எங்களுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது லிஸ்டிங் இருக்கா? இருக்குங்க சார். நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்தவரைக்கும் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அதேமாதிரி நார்த் இந்தியா சைட்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் மசாலா நல்லா வரவேற்பு இருக்குங்க நமக்கு. இப்போ இந்த மசாலா பொடிகள்லாம் என்னென்ன வகைன்றது கொஞ்சம் சொல்கிறீங்களா?
கண்டிப்பாங்க சார், என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். என் நிறுவனத்தில் வந்து 20 வகையான மசாலா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனியாக நாங்கள் செப்பரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ்ஜில் ஒரு 8 வெரைட்டியான ஐட்டம்ஸும், வெஜ்ஜில் ஒரு 8 வெரைட்டி அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ்ஜுன்னு பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான வெரைட்டிஸ் போயிட்டுருக்கு. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, 65 மசாலா, மீன் வறுவல் மசாலா. ஸோ இது வந்து நல்லா போயிட்டுருக்கு, எங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு. இப்போ மீன் வறுவல் மசாலான்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ நம்ம மீனை கழுவி அழகாக இந்த மசாலா மட்டும் போட்டு, ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு காரம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஸோ வெஜ்ஜின்னு பார்த்தோம்னாக்கா சாம்பார், ரசம், இட்லி பொடி. ஸோ இது மெயினாக போயிட்டுருக்கு. இட்லி பொடியெலாம் பார்த்தா குழந்தைங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. சாம்பாரும் அந்த அளவுக்கு காரம்லாம் எதுவும் கிடையாது. குழந்தைங்க இட்லி பொடி மெயினாக அது இட்லியில் சேர்க்காமையே கூட சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ சரமா இதில் வந்து நாங்கள் லேபிள் ஒட்டி தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த பொங்கல்லேருந்து நாங்கள் பிரிண்டட் பவுச்சிலே நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா கல் வந்து எந்தெந்த பகுதியிலலாம் கிடைக்கிறது சார்? இது பார்த்தோன்னா அதிகமாக வந்து நம்ம அந்த சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு லைனில் கிடைக்குதுங்க. அப்புறம் மதுரை சைடு, திருநெல்வேலி சைடு, அப்புறம் இந்த சைடு பார்த்து தஞ்சாவூர், கும்பகோணம் லைனில் கிடைக்குதுங்க. நம்ம நார்த் இந்தியாவிலையும் அனுப்புகிறோங்க, மும்பை சைடு, பெங்களூர், ஹைதராபாத்து, அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் அனுப்புகிறோம். ஒரு சிலருக்கு வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்கள வந்து நம்ம இந்தியா போஸ்ட் மூலமா நான் வந்து கொரியர் அனுப்பி விடுறோங்க நம்ம. ஹாய் ஆல், என் பேர் முத்துக்குமார், மலேசியாலேருந்து பேசுகிறேன். நான் கிட்டத்தட்ட இங்கே 10 வருஷமாக இருக்கேன், ஃபேமிலியோடு தான் அங்கே இருக்கேன். நான் ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டான் KNR ஹைக் மசாலா அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம வீட்டில் அரைச்சி போட்டால் இப்போ இருக்கும் அதே மாதிரி இருக்குது. அவங்க தகசன் பண்ணாங்க, அதை நாங்கள் எங்களுக்கு கேட்டிருந்தோம், எங்களுக்கு கொரியர் அனுப்புனாங்க. வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஊர் மசாலா கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க இருக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது, நம்ம ஊர் மசாலா மாதிரி இருக்குது. வணக்கம்ப்பா, கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ வந்து எங்கள் ரெகுலர் கஸ்டமர், ஒரு 2 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு. நாங்கள் KN மசாலா யூஸ் பண்ணுறது 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், அவங்களும் வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு இத்தை விட்டு வேறு எதுவும் யூஸ் பண்ணோம் பிடிக்கல. இது ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கு, வீட்டு மசாலா, வீட்டு ஸ்மெயில், அம்மா சேர்ந்து கொடுத்த தூள் மாதிரி இருக்குங்க, சாம்பார் தூள் எல்லாமே. நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது ஈஸின்னு கூட சொல்கிறாங்க, பட் அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது டஃப்பான ஜாப்ன்றாங்க. கண்டிப்பாக. இது நீங்கள் எந்த முறையில் செஞ்சீங்க சார்? இது ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிளாக தான் இருந்ததுங்க. தரமான பொருளை கொடுக்கும்போது மக்கள் வந்து திரும்ப நமக்கு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிது. ஸோ குவாலிட்டி தான் நம்ம வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் என்ன மாதிரியான வியாபார வாய்ப்புகள்லாம் இருக்குது? இதில் அதிக வியாபார வாய்ப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வந்து எனக்கே வந்து அறியாத பொருள். ஸோ நம்ம வந்து அதிகபட்சம் வாய்ப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து வீட்டில் இருக்க எல்லா தரசிகள் செய்யலாம், பார்ட் டைமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்க்குறோம், அவங்க செய்யலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் எடுத்து பண்ணிக்கோ, 4-5 ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களும் ஒரு அடிஷ்னலாக வந்து வியாபாரம் இதில் வந்து இன்கம் பண்ணலாங்க. ஓகே, ஃபைன் சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து செய்யணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு 2,100 இருந்தாலே பண்ணாங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுங்க. நம்ம டெலிவரி சார்ஜ், ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துறோங்க. அந்த புக்கிங் ஆஃபீஸில் புக் பண்ணுவோம், டெலிவரி நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே சார். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ண பிறகு எனக்கு அந்த குவான்டிட்டி எத்தனை பேருக்கு நான் சர்வ் பண்ண முடியும் சார்? இது வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. நீங்கள் என்னென்ன மசாலா உங்கள் ரெக்கமெண்ட் தேவையோ அந்த மசாலாஸ் நம்ம எடுத்து கொடுப்போம். ஒரு 2-3 வெரைட்டி எடுத்திங்கன்னா ஒரு 50 வீட்டு வரைக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஒரு 3 மசாலா எடுக்கிறீங்க போது ஒரு 50 வீட்டு வரைக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாங்க. ஓகே, ஃபைன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பேக் அப்படின்றது வந்துட்டு தனித்தனியாக எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம் அப்படிங்களா? இல்லைங்க சார், மினிமம் 5-5 மசாலாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ஒரு வெரைட்டியில் இப்போ சிக்கன் மசாலா 5 பேக்கெட், மட்டன் மசாலா அந்த மாதிரி 5 பேக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 7 வெரைட்டி மசாலாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ட்ரையல் எடுத்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது சார்? இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் சார். நம்ம இது 20 வகையான மசாலாஸ் இல்லாமல் நம்ம வந்து நாட்டு சக்கரை, கோதுமை, ராகி மாவு, பஜ்ஜி போட்டா மிக்ஸு, அதுமாரி ஒரு 10 வெரைட்டி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரீபேக்கிங் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ ரீபேக்கிங் போது நம்மக்கிட்ட ஒரு மசாலாஸ் வாங்கிட்டு ஒரு வெரைட்டி வாங்கினாலும் பரவாயில்ல, அதை வாங்கி அவங்க பிராண்டிங்கில் வந்து அவங்க ரீபேக்கிங் பண்ணிக்கலாங்க.
மினிமம் ரெக்யர்மெண்ட்டில் எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே சார், இப்போ இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் ஆர்டர் பண்ணுறப்போ அது டெலிவரி டைம்லாம் எப்படி வரும் சார்? டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கும் போது ஒரு 1-2 days நம்ம வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். எதுவும் ஸ்டாக் நிற்காது, உடனே உடனே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு 1-2 days வந்து நம்ம புக்கிங் அனுப்பிச்சி விட்ருவோம். ஒரு மறுநாள் உங்களுக்கு வந்து கை கிடச்சிடுங்க. ஓ வெரி குட் சார். இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு எந்த மாதிரி இருக்கிறது? எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாஸ் தான். இப்போ நீங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து மாவு மிஷினில் போட்டு நீங்கள் வறுத்து அரைக்கும் போது ஒரு 4-5 months தாங்கும், அதே லைஃப் தான் நம்மக்கிட்டே தாங்கும். ஓகே ஃபைன் சார். இப்போது இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிப்ஸு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். நம்ம எந்த மாதிரி விற்கணும் எப்படி எல்லாமே ஐடியாஸ் கொடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுங்களை கொடுக்கலாம். லேடிஸாக இருக்கும்போது லேடிஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இதை வீட்டிலேருந்தே பண்ணணும்னு கான்செப்டில் இருக்கவங்க இதை எடுத்து பண்ணலாங்க. சந்தைகளில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து தொழில் வாய்ப்பு நிறைய இருக்குங்க இதில். இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணணுன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்கிறேன் சார், அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போங்க, வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் நமக்கு. ஸோ ஃபோன் எடுக்க முடியலன்னு வந்து தப்பாக நினச்சி தேவையில்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து சொல்லிடலாம். அதில் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி அமுச்சுட்டு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்களா? மிஸ்டர் நம்பிராஜன் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய 20+ இந்த மசாலா ப்ராடக்ட்லாம் என்ன, அது தவிர்த்து நாங்கள் வேறு என்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு விழாவாரியாக எடுத்து சொல்லியிருப்பார். அப்புறம் இதில் என்ன வகையான இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு ரீசெல்லராக மாறணும் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை டீலராக மாறணும் அப்படின்னாலும் அந்த வாய்ப்பையும் சொல்லியிருந்திருப்பார். அது தவிர்த்து நீங்கள் ரீபேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனையும் சொல்லியிருந்திருப்பார். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க. இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் நம்ம சேனலில் பேச இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.